2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சிகளின் முக்கிய அஸ்திரமாக எடுத்திருப்பது கட்டி முடிக்கப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனை. 2019 ஜனவரி 27 மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக தமிழக முதல்வர் பழனிசாமி தலைமையில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் துவங்கவில்லை. எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கான நிதியை ஜிகா எனும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிறுவனம் கடனாக அளிக்க இருக்கிறது. பிப்ரவரி மாதம் மக்களவையில் திமுக எம்பி டி ஆர் பாலு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், ஜப்பான் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படும் தாமதத்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை தொடர முடியவில்லை என்று பதிலளித்தார். ஆரம்பகட்ட பணிகளுக்கு 12 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறினார். எய்ம்ஸ் அறிவிக்கப்படும் பொழுது முதலில் தமிழகத்திற்கு ஒரு எய்ம்ஸ் என்று அறிவிக்கப்பட்டது. அப்புறம் அது எந்த பகுதியில் வர வேண்டும் என்பதை மாநில அரசாங்கம் முடிவு செய்து தர வேண்டும். அப்புறம் அதுக்கு உண்டான நிலத்தை ஒதுக்கி தர வேண்டும். இந்த எந்த பகுதியில் எய்ம்ஸ் வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதிலும் நிலம் ஒதுக்கி தருவதிலும் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக எய்ம்ஸ் இன்னும் நிறைவடையாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நிலம் ஒதுக்கப்பட்டு அதுக்கான அக்சஸ் ரோடு பெரிய அளவில் போடப்பட்டு இப்போ வந்து துரிதமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அர்த்தமற்றவை. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிப்படை வேலைகள் துரிதமாக நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸை மட்டுமே சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்த சுகாதார வளர்ச்சிகளை பற்றி ஏன் பேசுவதில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒதுக்கப்பட்டதாக இருக்கட்டும், எய்ம்ஸ் மருத்துவமனை முன்னமே அறிவிக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கத்திற்கு சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்குகின்ற நிதியாக இருக்கட்டும், மருத்துவத்துறையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு நிறைய செய்துள்ளது. இப்போ 11 மருத்துவக் கல்லூரிகள் என்று சொன்னால் அதன் மூலமாக 1000கணக்கான மெடிக்கல் சீட் என்பது இன்க்ரீஸ் ஆகும். தமிழகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் மருத்துவ படிப்பில் நிறைய சேர முடியும். நமக்கு தமிழகத்திற்கு நிறைய மருத்துவர்கள் கிடைப்பார்கள். தேசத்தை நீண்ட நாட்களாக ஆண்டு கொண்டிருந்த இந்திரா காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை டெல்லியில் வைத்து தான் ஓட்டி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இந்திய திருநாட்டிற்கு 6 எய்ம்ஸ்களை அறிவித்து தந்தவர் திரு வாஜ்பாய் அவர்கள். அதற்கு பிறகு மோடிஜி அவர்கள் வந்த பிறகு நாடு முழுவதும் இந்த எய்ம்ஸ் அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அந்த வகையில் தான் தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுத்து ஒதுக்கப்பட்டது. அதான் நம்ம இப்போ முன்னாடி நான் சொன்னேன், நிலம் ஒதுக்குவதில் பிரச்சனை. அதெல்லாம் இப்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் இதுவரை வந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானாவில், ஜம்மு காஷ்மீரில், ஹிமாச்சல் பிரதேசத்தில், அஸ்ஸாமில் இங்கெல்லாம் வந்து எய்ம்ஸ் முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நாடு முழுவதும் இலவச மருத்துவம், ஏன்னா இங்கே இருக்கிற பல அரசியல்வாதிகள் இலவச மருத்துவம், இலவச தரமான மருத்துவம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள், வெறுமனவே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடிஜி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இப்போ பார்க்குற ப்ரைவேட் காஸ்ட்லியான மருத்துவமனையில் கிடைப்பதை விட அதிகமான ஒரு வசதி உள்ள ஒரு மருத்துவமனை என்று சொன்னால் இது எய்ம்ஸ் மருத்துவமனை. அது நாடு முழுவதும் மக்களுக்கு இலவசமாக தரப்பட வேண்டும் என்று அதற்கான பணிகளில் மோடிஜி அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியா முழுவதும் அது விரிவுபடுத்தப்பட்டுவிடும். தமிழகத்தை பொறுத்தவரை 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் இங்கு ஆரம்பிக்கப்படுவதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இப்பொழுது வேலை தொடங்கியாகிவிட்டது. இதன் மூலமாக நமக்கு 1000கணக்கில் புதிதாக மருத்துவ சீட்டுகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் புதிதாக மருத்துவர்கள் நமக்கு கிடைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் மருத்துவத்திற்காக ஒதுக்குகின்ற நிதி என்பதும் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஜிகாவின் திட்ட மதிப்பீட்டுப்படி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி 2000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் 85% ஜிகா கடனாக கொடுக்கும், 15% மத்திய அரசு வழங்கும். தொற்றுநோய் மருத்துவமனை இணைவதால் திட்ட மதிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறுதி திட்டத்தை ஜிகா தயார் செய்து வைத்திருப்பதால் விரைவில் பணிகள் முழு வேகத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.